நீங்க என்னைக்காவது இதை பத்தி யோசிச்சு பாத்திருக்கீங்களா? உலகத்துல மிகப்பெரிய பாம்பான டைட்டனோபோவா இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்தா என்ன நடக்கும்னு. அதாவது டைட்டனோபோவா நம்மள வேட்டையாடுமா இல்ல நாம டைட்டனோபோவாவை வேட்டையாடுமா, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட டைட்டனோபோவா பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே டைட்டனோபோவா அந்த பூமியில இருந்து அழிஞ்சிருச்சு. ஆனா அந்த பாம்பு இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா உலகத்தோட சக்தி வாய்ந்த பாம்பாவும் மனுஷங்களுக்கு பயங்கரமான எதிரியாகவும் இருந்திருக்கும். இந்த பாம்பை பார்த்துட்டு ஓடுறதை தவிர வேற எதையும் நம்மளால செஞ்சிருக்க முடியாது. இப்படிப்பட்ட பயங்கரமான பாம்புக்கு மத்தியில வாழ்றது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்போதைக்கு இந்த உலகத்தோட மிகப்பெரிய பாம்புகள்ல மலைப்பாம்பு ரெண்டாவது இடத்துல இருக்கு. இந்த மலைப்பாம்பு பிடிக்க ஸ்ட்ராங்கா ஒரு ஆள் இருந்தா கூட போதும். ஆனா பிறந்த சில நாட்களையான டைட்டனோபோவா குட்டிய 10 பேர் சேர்ந்து கூட பிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா டைட்டனோபோவா குட்டி நல்லா வளர்ந்த ராட்சச முதலை விட பெருசா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டைட்டனோபோவா கூட சண்டை போட நினைக்கிறது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த பண்டைய கால பாம்புங்க எதிரியே இல்லாம இந்த உலகத்துல சுத்தி இருக்குங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சில விஞ்ஞானிகள் கொலம்பியாவோட மலைப்பகுதியில டைட்டனோபோவோட பெரிய எலும்பு கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு மூலமா டைட்டனோபோவா கற்பனை கதாபாத்திரம் இல்லனோ இது பூமியோட இறந்த கால உயிரினங்கிறதும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதோட எலும்பு கூட இன்னைக்கும் மியூசியத்துல மக்கள் பார்வைக்கு வச்சிருக்காங்க. அதோட டைட்டனோபோவா முன்னாடி ஒரு அனகோண்டாவை கம்பேர் பண்ணோம்னா அனகோண்டா அந்த பாம்புக்கு முன்னாடி ஒரு ஓலக்குட்டி மாதிரி தெரியும். ஏன்னா கிடைச்ச டைட்டனோபோவா எலும்பு கூட வச்சு பார்க்கும்போது இதோட நீளம் 42 அடியாகவும் வெயிட் 1135 கிலோவாகவும் இருந்திருக்கணும். இந்த அளவுல ஒரு பாம்புனால பண்டைய காலத்துல வாழ்ந்த குரோக்கோடைல மார்ஃபை கூட வேட்டையாட முடியும். குரோக்கோடைல மார்ஃபுங்கிறது நீர்நிலையில வாழக்கூடிய சிறந்த வேட்டைக்கார உயிரினம். ஆனா இதுல கேள்வி என்னன்னா டைட்டனோபோவா இவ்வளவு பெருசா இருக்க என்ன காரணம்? இதே நாம பாத்துருவோம். பண்டைய காலத்துல பூமியோட வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இதனால குளிர் ரத்த பிராணியான டைட்டனோபோவா பிரம்மாண்டமா வளர உணவாக கொடுக்கிறது. டைட்டனோபாவுக்கு பிடிச்ச உணவு நீர்வாழ் உயிரினங்கள் தான். அதனால டைட்டனோபாவா நிறைய சாப்பிட்டு போது அதை ஈஸியா வேட்டையாடிடலாம். ஏன்னா அதிகப்படியான பாம்புங்க சாப்பிட்டு முடிச்சோன்னு நகர முடியாம ஒரே இடத்துல படுத்துருங்க. ஆனா இது டைட்டனோபாவுக்கு பொருந்தும்னு 100% சொல்ல முடியாது. இருந்தாலும் பூமியோட வெப்பநிலை குறைஞ்சனால டைட்டனோபாவா இப்போதைக்கு உலகத்துல சர்வைவல் பண்ண முடியாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வீடியோ பாக்குற நீங்க டீரெக்ஸ் டைனோசரும் டைட்டனோபாவா பாம்பும் சண்டை போட்டுக்கிட்டா யார் ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க.